திருநெல்வேலி கோல்டன் லயன்ஸ் சங்கம் மற்றும் ஸ்ரீ சக்தி மருத்துவமனை சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் டவுன் பெரிய தெருவில் உள்ள பாலன் ரைஸ் மில்லில் வைத்து இன்று நடைபெற்றது. திருநெல்வேலி கோல்டு லயன்ஸ் சங்க தலைவர் சுரேஷ் தலைமை தாங்கினார். செயலாளர் முத்தையா ஆனந்த் வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக நெல்லை மாநகர திமுக செயலாளர் சுப்பிரமணியன், 24வது வார்டு கவுன்சிலர் ரவீந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தனர். இம்முகாமில் கந்தசாமி, கந்தவேல், தமிழ்மணி, தாமஸ், சிவா, முருகேசன், ராஜா, கோபிகண்ணன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர். திருநெல்வேலி கோல்டு லயன்ஸ் சங்க பொருளாளர் சிவா நிகழ்வில் நன்றி கூறினார். இம்முகாமில் மகளிர் நோய் மகப்பேறு ஆலோசனை மருத்துவர் சுமதி, எலும்பு மூட்டு நோய் ஆலோசனைகளை டாக்டர் வெங்கடேஷ் பாபு ஆகியோர் வழங்கினர். மருத்துவ முகாமை நெல்லை டவுன் மத்திய பகுதியான பெரிய தெருவிலே வைத்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வினை திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கத்தினுடைய தலைவர் லைன் சுரேஷ் அவர்கள் தலைமை தாங்கினார். அதேபோல் இந்த மருத்துவ முகாமை துவக்கி வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நெல்லை மாநகர செயலாளர் சுப்பிரமணியன் அவர்கள் துவங்கி வைத்தார்கள். அதேபோல் இந்த நிகழ்விலே மாமன்ற உறுப்பினரான ரவீந்தர் மற்றும் உலகநாதன் மற்றும் லைன் சங்கத்தினுடைய வட்டாரத் தலைவர் லைன் கோபிகண்ணன், சங்கத்தினுடைய பொருளாளர் லைன் சிவா, லைன் கந்தவேல், லைன் எஸ்எம்எஸ் முருகேசன், லைன் கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்விலே கிட்டத்தட்ட இதுவரையிலே 300க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு இலவசமாக மருத்துவ பரிசோதனை, சுகர், ப்ரெஷர் மற்றும் அவர்களுக்கு மருந்துகளும் இலவசமாக வழங்கப்பட்டது. இதிலே